எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட், மீன் வந்து ஒரு 1/2 kg நல்லா கழுவி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 கப், தக்காளி கொஞ்சம், இஞ்சி பச்சை மிளகாய், பூண்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், பெப்பர் தூள், நல்லெண்ணெய், புளி, கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு தேவைக்கு. பாருங்கள், இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மண்பான் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நல்ல எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெந்தயத்தை போடுவோம். வெந்தயம் தாங்க இந்த மீன் குழம்புக்கே நல்ல வாசனையை கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெந்தயம் போட்டால் பாருங்கள், வெந்தயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் வரணும். அந்த வெந்தயம் வந்து நல்லா புரியுது. இப்போது வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போடுவோம். இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினுங்க, நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி மண் சட்டி, அதனால் மைல்டாக கிளறி விடுங்க. இப்போது இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போடலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக அது வந்து வதங்கும். அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். நல்லா பேஸ் திக்கான சட்டியில் வைக்கலன்னா பேஸ் திக்கான பாத்திரத்தில் செய்யலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இது மூணையும் போட்டு நம்ம நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இது கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், நல்லா வதங்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 minutes ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பூண்டு போடலாம். அந்த பூண்டும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்க விடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ நம்ம தக்காளி போடுவோம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும், அதோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி, வெங்காயம், இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வதக்கணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வரும். இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள். குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறேன், அதனால் நான் வந்து தனியாத்தூள் 8 teaspoon, டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூனில் 8 எடுத்திருக்கேன். தனி தனியாத்தூள் நல்லா இந்த எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி. இப்போ இதில் வந்து 3 teaspoon மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றலாம். புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும், ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. நான் அந்த புளியை வந்து இன்னும் கொஞ்சம் கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். இப்போல்லாம் உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்தப்புறம் தான் நம்ம மீன் போடுவோம். இப்போ இந்த பெப்பர் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், 1/2 teaspoon போடுறோம். இந்த நேச்சர் ஸ்மெல்லாம் வராது இந்த பெப்பர் தூள் போட்டால். அதுக்காக தான் அந்த பெப்பர் தூள் கொஞ்சமாக போடுறோம். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டு இப்போ அது வந்து நல்லா கொஞ்சம் சுண்டுட்டும். நம்ம வந்து மூடி வைக்கலாம். ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் இப்படி திறந்த மாதிரி மூடி வைங்க. பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து மீனே போடலாம். இதில் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போதும் கழுகி, நல்ல வினீகர், மஞ்சத்தூள்லாம் போட்டு, கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுகி வச்சுருக்கேன். மீன் வந்து எப்போவுமே குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி தலை கண்ணோட தான் அங்கே போடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி பொடி மீன் தான் இந்த மாதிரி குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். மத்தி, கவலை எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா. அதே மாதிரி கிளறலாம் வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி பாதியாக கொஞ்சம் மூடி, இந்த மாதிரி மூடிட்டு கேஸை ரொம்ப லைட்டாக ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. நல்லா சுண்டட்டும் குழம்பு, நல்லா மீனெல்லாம் வேகட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள்,
இந்த குழம்பு வந்து நம்ம மீனை போட்டோம் இல்லையா, நடுவில் வந்து நான் கொஞ்சம் அப்படி லைட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி கலரி விட்டேன். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா சுண்டிடுச்சு பாருங்க குழம்பு, கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்குது பாருங்க, அதுதான் என்னுடைய பக்குவம். இப்போ வந்து நீங்கள் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தாளிச்சு கொட்டலாம். ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்புங்க இது. வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நம்ம தேங்காய்லாம் ஊற்றலை, அதனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டலாம். பாருங்க, தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடாய் வச்சிருக்கேன். கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்க, வெங்காயம் பொடியே நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டு தான் தாளிக்க போகிறேன் நான். இதில் சாம்பார் வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி பொடியே நறுக்கி இந்த மாதிரி தாளி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இது வறுத்தெடுக்கணும். லைட்டாக ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது வந்து தீஞ்சு போயிடும். இதுதான் என்னுடைய கரெக்டு பக்குவம். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை முதல்லே போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த மீன் குழம்புல விட்டுடலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம நல்லெண்ணெயில் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கோம். எந்த எண்ணெயில் வேணாலும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இது வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சு நம்ம 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். சாதத்துக்கு, தோசை, இட்லி, கூழுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூழுக்கெல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூழ் அப்படியே உள்ளே போகிறதே தெரியாது. இப்போ நம்ம இது வந்து பரிமாறலாம். பாருங்க, இந்த மாதிரி சூடு சாதத்துக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்க, ஒரு ட்ரெடிஷ்னலான மீன் குழம்பு எல்லாருமே பண்ணலாங்க. தெரியாதவங்க கூட நம்ம இது வந்து ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இதே மெத்தடில் இந்த மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.